வெல்கம் டு அல்டிமேட் தமிழா இன்று நாம் பார்க்க இருப்பது பெருமைக்குரிய விதிஷா மைத்ரா அவர்களை பற்றி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீடியோக்குள்ள போலாம் விதிஷா மைத்ரா யார் ரிவர் இவர் இந்திய வெளியுறவுத்துறை முதன்மை செயலாளர் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி நான்காவது கூட்டம் நடந்தது அதில் பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் பேசுபொருளாக இருக்கும் என அனைவரும் எதிர்பார்த்தது நமது பிரதமர் திரு மோடி அவர்களின் சொற்பொழிவு அடுத்தது பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் அவர்களின் சொற்பொழிவு முதலில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முறை அனைவராலும் உற்று நோக்கப்பட்டது அவருக்கு பிறகு பேசிய திரு இம்ரான்கான் அவர்களின் பேச்சை பேச்சு சொப்பொழிவு என்பதை விடவும் பட்டாசு ஜாலம் அனல் என்றுதான் கூற வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட நிமிடங்களோ இருபது நிமிடங்கள் ஆனால் திரு இம்ரான் ஐம்பது நிமிடங்களுக்கும் மேலாக உரையாற்றினார் என்னவாக இருக்கும் காஷ்மீர் விவகாரம் மற்றும் இந்தியாவின் மீது அடுக்கப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டுகள் என விளாசி தள்ளினார் அந்த பேச்சு ஐக்கிய நாடுகள் சபையில் எழுபத்தி நான்காவது கூட்டத்தில் இருக்கிறோமா அல்லது திரு இம்ரான் அவர்களின் வீட்டில் இருக்கிறோமா என்கிற சந்தேகம் வருமளவு இருந்தது அவரது பேச்சில் பாகிஸ்தானின் வளர்ச்சியை பற்றிய விஷயம் எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அது சரி நம்முடைய தலைப்பு விதிஷா மைத்ரா அவர்களைப் பற்றி தானே திரு இம்ரான் இல்லையே என்பீர்கள் இனிமேல் தான் விஷயத்திற்கு வரப்போகிறோம் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரானின் பேச்சிற்கு பதில் கொடுக்க ரைட் ஆஃப் ரிப்ளை பதிலளிக்கும் உரிமை நமக்கு உண்டு அந்த ரைட் ஆஃப் கையில் எடுத்தார் விதிஷா மைத்ரா எடுத்த எடுப்பிலேயே அதிரடியாக ஆரம்பித்தார் விதிஷா மைத்ரா இவர் திரு இம்ரானிடம் முன்வைத்த வாதங்கள் இதோ ஒன்று ஐநா நூத்தி முப்பது தீவிரவாதிகளின் பட்டியலை வைத்துள்ளது அதோடு இருபத்தி ஐந்து தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானில் உள்ளது எனவும் கூறப்படுகிறது இந்த நூத்தி முப்பது தீவிரவாதிகளும் இருபத்தி ஐந்து தீவிரவாத குழுக்களும் பாகிஸ்தானில் உள்ளதா என்பதை பாகிஸ்தான் பிரதமர் உறுதி செய்வாரா இரண்டு இருபத்தி ஏழு நிபந்தனைகளில் இருபது நிபந்தனைகளை மீறியதற்காக நிதி நடவடிக்கை பணிக்குழு நோட்டீஸ் ஒன்றை பாகிஸ்தானுக்கு அனுப்பியது அதை பாகிஸ்தான் மறுக்குமா அல்லது ஒசாமா பின் லேடனை பாகிஸ்தான் பாதுகாக்கவில்லை என்று திரு இம்ரான் அமெரிக்காவிடம் கூறுவாரா மூன்று ஐநாவால் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளின் பட்டியலில் உள்ள தீவிரவாதிகளுக்கு ஓய்வு ஊதியம் தருகின்ற ஒரே நாடு பாகிஸ்தான் தான் அதை திரு இம்ரான் மறுப்பாரா இந்த லட்சணத்தில் மனித உரிமை காவலர் போல காண்பித்துக் கொண்டு எங்கள் நாட்டிற்கு ஐநா கண்காணிப்பாளர்கள் வந்து பார்வையிடலாம் அங்கு தீவிரவாத அமைப்புகள் எதுவும் இல்லை என்கிறீர்களே முதலில் என் கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள் என வீர முழக்கமிட்டார் விதிஷா மைத்ரா இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சிவில் சர்வீஸ் தேர்வில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்தை இந்திய அளவில் பிடித்தவர் வெளியுறவு அமைச்சகத்தின் முதன்மை செயலாளர் அதோடு கொள்கை திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் துணை செயலாளராகவும் உள்ளார் இரண்டு ஒன்பதாம் ஆண்டு ஐ எஃப் எஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சியில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டதால் சிறந்த பயிற்சி அதிகாரிகளுக்கு கிடைக்கும் பதக்கத்தையும் தட்டி வந்தவர் திரு இம்ரானுக்கு தக்க பதிலடி கொடுத்த விதிஷா தனது பேச்சை மிக அழகாக நிறைவு செய்தார் திரு இம்ரான் கிரிக்கெட் வீரராக இருந்தவர் அனைத்து நாடுகளாலும் அவலாக எதிர்பார்க்கப்பட்ட திரு மோடி மற்றும் திரு இம்ரான் அவர்களின் பேச்சை காட்டிலும் மிக சிறப்பாக பேசப்படுகிறது பிதிஷா மைத்ரா அவர்களின் கேள்வி கணைகளும் பதில் அடையும் தான் இவரை போன்றே எல்லா அதிகாரிகளின் திறமையும் சக்தியும் வெளிவந்து இந்தியா முன்னேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நன்றி